ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் மோட்டிவேஷன் கோட்டோடு வந்திருக்கேன், ப்ளஸ் ஒரு குவிஸ். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு 20 குவிஸ் வந்து நம்ம கேட்கலாம், சரிங்களா? குவிஸ் க்வெஸ்சன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைகளை பாருங்களேன். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது. ஸோ எல்லாருக்குமே டைம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக குட் டைம் பேட் டைம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த குட் டைம் வர வரைக்கும் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த எவ்வளோ பேர் வந்து உன்னை அடித்தாலும் சரி மிதித்தாலும் சரி, அந்த வழியை நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே பொறுமையாக வந்து நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கணும், சரிங்களா? அப்படி பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கான ஒரு நேரம் வரும். அப்போ நீ யாருன்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த எது இந்த வழியெலாம் யாரெல்லாம் தருவா? நமக்கு யூஸ்வலாக வந்து இந்த நம்ம டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த பெயின்ஃபுல் அப்படின்ற ஒரு அந்த பெயின் வந்து யார் தருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன் அதர் தென் நம்மளுடைய ரிலேஷன்ஸ், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாதவங்க, அதாவது படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, எத்தனை வருஷம் நீ படிப்ப அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறவங்க. ஸோ இவங்களாம் தான் வந்து நமக்கு என்ன ரொம்ப பெயின் தருவாங்க, நமக்கு வழியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு நேரம் வரும் தெரியுமா? அதாவது நீங்கள் அந்த ரிசல்ட்டு, குரூப் 4 ரிசல்ட், குரூப் 2 படிக்கிறீங்கன்னா குரூப் 2 ரிசல்ட், அந்த போஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் உட்காருவீங்க தெரியுமா? அந்த நேரம் வர வரைக்கும் நீங்கள் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள், அந்த வழி எல்லாமே நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். அந்த பொறுத்து இருக்கும்போது அந்த பொறுமையாகவும் இருக்கணும், சரிங்களா? பேஷன்ஸுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பேஷண்ட்டோடு நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? அந்த பேஷன்ஸோடு நீங்கள் இருக்கும்போது இந்த வழி வந்து அவங்க கொடுக்குற வழி எல்லாமே வந்து என்னவாகும் உங்களுக்கு, அந்த டைம் வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு அது மாறும். ஓகேங்களா? ஸோ டைம் வந்து ரொம்ப 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 ப்ரீஷியஸ். ஸோ அந்த டைம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஸோ வித் தேட் நோட் நம்ம என்ன பண்ணலான்னா இன்றைக்கான குவிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன லெசன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து செமவெளி நாகரீகம். ஸோ இதிலிருந்து தான் வந்து உங்களுக்கு குவெஷ்சன்ஸ் வந்து நான் கேட்க போகிறேன். எல்லோரும் வந்து கமெண்ட் செஷனில் ஆன்சர் கேட்டிருந்தீங்க. ஆன்சர் வந்து எல்லா இப்போ வந்து நான் கேட்குறது வந்து 20 குவெஷ்சன்ஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் போடும்போது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சிடும், சரிங்களா? சரி, ஓகே, டிலே பண்ணாமல் போயிடலாம். ஃபஸ்ட் குவெஸ்சன், எந்த ஆண்டு மொஹஞ்சதாரோ அகழ்ந்தெடுக்கப்பட்டது? எந்த ஆண்டு மொஹஞ்சதாரோ அகழ்ந்தெடுக்கப்பட்டது? நெக்ஸ்ட் குவெஸ்சன், கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் என்ன? கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் என்ன? தேர்ட் குவெஸ்சன், சிந்து நாகரிகத்தில் பெரிய தெருக்கள் எத்தனை அடி அகலம் இருந்தன? சிந்து நாகரிகத்தில் பெரிய தெருக்கள் எத்தனை அடி அகலம் இருந்தன? சிந்து ஃபோர்த் குவெஸ்சன், சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது எது? சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது எது? ஃபிஃப்த் குவெஸ்சன், முகம் பார்க்கும் கண்ணாடிகள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன? ஃபிஃப்த் குவெஸ்சன், முகம் பார்க்கும் கண்ணாடிகள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன? சிக்ஸ்த் குவெஸ்சன், விலங்குகளின் கடவுள் என அழைக்கப்பட்டவர் யார்? சிக்ஸ்த் ஒன், விலங்குகளின் கடவுள் என அழைக்கப்பட்டவர் யார்? செவன்த் குவெஸ்சன், ஹரப்பா நாகரீகம் எந்த நதியோரம் பரவியிருந்தது? ஹரப்பா நாகரீகம் எந்த நதியோரம் பரவியிருந்தது? எயித்து குவெஸ்சன், பனவாளி சிந்துவெளி நாகரீகம் பரவியிருந்த இடம் எது?
பனவாளி சிந்துவெளி நாகரீகம் பரவியிருந்த இடம் எது? நைன்த் க்வெஸ்சன், லோத்தல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? டென்த் க்வெஸ்சன், ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டது? லெவன்த் க்வெஸ்சன், உழுத நிலங்களை எங்கு காண முடிகிறது? டுவெல்த் க்வெஸ்சன், எப்போது லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைத்தனர்? எப்போது லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைத்தனர்? தேர்டீன்த் க்வெஸ்சன், ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு எது? ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு எது? ஃபோர்டீன்த் க்வெஸ்சன், கொற்கை பூம்புகார் போன்ற இடங்கள் எங்கு உள்ளன? ஃபிஃப்டீன்த் க்வெஸ்சன், எப்போது லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்தனர்? எப்போது லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்தனர்? சிக்ஸ்டீன்த் க்வெஸ்சன், பீக்கிங் மனிதன் வாழ்ந்த இடம் எது? பீக்கிங் மனிதன் வாழ்ந்த இடம் எது? செவன்டீன்த் க்வெஸ்சன், முதன் முதலில் கண்டெடுக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் எது? முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் எது? செவன்டீன்த் க்வெஸ்சன், இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர் யார்? இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர் யார்? எயிட்டீன்த் க்வெஸ்சன், ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எந்த ஆண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது? ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எந்த ஆண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது? நைன்டீன்த் க்வெஸ்சன், சீப்புகள் எவற்றால் செய்யப்பட்டிருந்தன? டுவெண்டியத் க்வெஸ்சன், உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ 20 க்வெஸ்சன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்குண்டான ஆன்சர் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கீழே போடுங்க, ஸோ தட் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மார்னிங் வந்து ஒரு சூப்பராக வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷோபா. தேங்க்யூ.